தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். இந்த வாரம் இந்த காணொளி காட்சி பதிவில் நாம் மகாசிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி காணவிருக்கின்றோம். சிவபுத்தர்கள் சொன்ன மாதிரி சிவராத்திரி ரகசியங்கள் காலத்தால் அழியாத மாபெரும் சித்த ரகசியங்கள். சித்தர்களின் தலைவராக இருப்பவரும் தமிழ் மொழியை ஈசனிடம் இருந்து பெற்று பூமிக்கு கொண்டு வந்தவரும் ஜோதிடத்தின் தந்தையும் சித்த மருத்துவத்தின் தந்தையும் மந்திரங்களின் தந்தையும் ஆகிய அகத்திய மகரிஷியின் அருளால் இந்த பதிவினை உங்களுக்கு வழங்குவதில் நாங்கள் பெருமிதம் கொள்கின்றோம். தொடர்ந்து 12 தேய்பிறை சிவராத்திரி இரவுகளில் அண்ணாமலை கிரிவலம் சென்றால் நமது கர்ம வினைகள் அனைத்தும் கரைந்து காணாமல் போய்விடும். இதுவரையிலும் நாம் எத்தனை ஆயிரம் முறை அல்லது எத்தனை லட்சம் முறை மனித பிறவி எடுத்திருப்போம் என்று நமக்கு தெரியாது. அத்தனை மனித பிறவியிலும் நாம் செய்த அத்தனை பாவங்களும் நம்மை விட்டு கரைந்து காணாமல் போய்விடும். அப்படி கரைந்து காணாமல் போவதால் அடுத்த 3 ஆண்டுகளில் நாம் எதிர்பார்க்கும் அளவிற்கு மகத்தான செல்வ வளம் நம்மை வந்து சேரும் என்பதில் நம்மில் பலருக்கும் தெரியாத சித்த ரகசியமாகும். தொடர்ந்து 12 தேய்பிறை சிவராத்திரி என்பது மாசி மாதம் வரும் மகாசிவராத்திரியில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். 12 தேய்பிறை சிவராத்திரிகள் அண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும். எக்காரணம் கொண்டும் இதில் இடைவெளி விழுந்துவிடக்கூடாது. அதுவும் சிவராத்திரி இரவில் நள்ளிரவு 12 மணிக்கு கிரிவலம் புறப்பட்டு மறுநாள் அதிகாலையில் 5:20 அல்லது 6:20 அண்ணாமலையாரை தரிசிக்க வேண்டும். பிறகு சொந்த ஊருக்கு நாம் திரும்ப வேண்டும். 40 ஆண்டுகளுக்கு முன்பு வாரம் ஒருமுறை குடும்பத்துடன் குலதெய்வம் இருக்கும் இடத்திற்கு சென்று வழிபடுவது வழக்கமாக இருந்தது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு அதுவே மாதம் ஒரு நாள் என்று குறைந்துவிட்டது. இதெல்லாம் சிற்றூர்கள் மற்றும் கிராமங்களில் வசிப்பவர்களால் மட்டுமே பின்பற்ற முடிந்தது. நகரங்களில் வசிப்பவர்களில் பெரும்பாலானவர்களால் இதை கூட பின்பற்ற முடியாமல் போனது. தற்போது ஆண்டுக்கு ஒரு முறைதான், அதுவும் மகாசிவராத்திரி எனப்படும் மாசி மாதம் வரும் தேய்பிறை சிவராத்திரி அன்று மட்டுமே குலதெய்வம் கோயிலுக்கு செல்கிறார்கள். ஒரு ஜாமம் என்பது 3 மணி நேரமாகும். 4 ஜாம பூஜைகள் சிவராத்திரி இரவில் நடைபெறும். இதையே 4 கால பூஜை என்று அழைக்கின்றனர். முதல் ஜாம பூஜை என்ற முதல் கால பூஜை சிவராத்திரி அன்று மாலை 6 மணி முதல் 9 மணி வரை செய்வர். 2 ஜாம பூஜை என்ற 2 கால பூஜை இரவு 9:01 ஆரம்பித்து நள்ளிரவு 12 மணி வரை செய்வர். 3 ஜாம பூஜை என்ற 3 கால பூஜை நள்ளிரவு 12:01 ஆரம்பித்து பின்னிரவு அதிகாலை 3 மணி வரை செய்வர். 4 ஜாம பூஜை என்ற 4 கால பூஜை பின்னிரவு, அதாவது அதிகாலை 3:01 முதல் மறுநாள் காலை 6 மணி வரை செய்வர். சிவராத்திரி இரவு முழுவதும் சிவாலயம் அல்லது குலதெய்வம் கோவிலில் பின்வரும் மந்திரங்களை ஜபிக்க வேண்டும். சிவராத்திரிக்கு மறுநாள் பகல் முழுவதும் விழித்திருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே சிவராத்திரி விரதம் இருந்த பலன் கிட்டும். எத்தனையோ தருணங்களில் பல்வேறு சொந்த வேலையாக பல நாட்கள் இரவுகளில் இரவு முழுவதும் விழித்திருக்கிறோம். ஆனால் சிவராத்திரியில் விழித்திருப்பதில்லை. காரணம், சிவராத்திரியின் மகிமையை எடுத்துச் சொல்ல ஆளே இல்லாமல் போய்விட்டனர். இந்த காணொளி காட்சி பதிவில் சிவராத்திரியினுடைய மகிமை என்னவென்பதை நீங்கள் கேட்டு உணர்ந்திருப்பீர்கள். இனி அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த மகா சிவராத்திரியினுடைய சிறப்புகளை பற்றி நாம் வெளியிடக்கூடிய காணொளி காட்சிகளில் சிவராத்திரியினுடைய பூஜைகள் எப்படி செய்யப்படுகின்றது, அதாவது முதல் கால பூஜை, 2 கால பூஜை, 3 கால பூஜை, 4 கால பூஜை என இந்த பூஜைகள் எவ்வாறு செய்யப்படுகின்றது, இந்த பூஜைகளில் நாம் கலந்து கொள்வதால் நமக்கு ஏற்படக்கூடிய பயன்கள் என்ன என்பதை நாங்கள் அடுத்த காணொளி காட்சியில் வெளியிடுகிறோம். மேலும் இந்த காணொளி காட்சி பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு இதை பகிர்ந்து கொள்ளவும். நம்முடைய தமிழ் ஸ்க்ரீன் ரிவ்யூ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.